ஒரு வழியாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்தாச்சு. இந்த நீர்வீழ்ச்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கொல்லிமலைக்கு மேலே வந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. அர்ப்பணீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில், அதாவது கீழே ஈஸ்ட் சைடு இறங்கினீங்கன்னா ஃபால்ஸ்க்கு போகிற வழி இருக்குது. டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு 30 ரூபான்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்னில் சொன்னதை வச்சு சொல்கிறோம். கீழே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தில் போயிட்டோம். அப்போயுமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது, இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு எனர்ஜியோடு நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான அட்வென்ச்சர் இருக்கும் நமக்கு. அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்கோம். நாங்கள் போனது கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சதுனால அந்த அருவி வந்து கொஞ்சம் மண் கலந்து தான், அதாவது இந்த செம்மண்ணெலாம் கலந்து மண்ணாக தான் தண்ணி வந்துச்சு. சில டைம் இந்த சம்மர் டைம்லாம் போனால் வந்துட்டு பியூராக ஒயிட்டாக வருவாங்க. நாங்கள் போனப்போ பயங்கர மழை, நல்லா செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நாங்களும் கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டயர்டாயிடுச்சு. மேலே ஏறும்போது ஏறவே முடியல. ஏன்னா ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு இன்க்ளைனாக இருக்குது, ரொம்ப இன்க்ளைனாக இருக்குது, அப்படி செங்குத்தாக இருக்குது. ஏறவில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வெயிட் பண்ணி ஏறணும். இறங்கும்போது ஒரு வேகத்தில் ஏறியாச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு லைஃப் டைமில் ஒரு தடவை அங்கே வந்து விசிட் பண்ணுவோம். அந்தளவுக்கு அட்வென்ச்சர் அங்கே இருக்குது. அதாவது ரொம்ப ரெய்னி சீசனாக போயிருக்கக்கூடாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பிளாக் பண்ணிடுவாங்க, அதாவது தடை பண்ணிடுவாங்க. ரொம்ப நீர்வீழ்ச்சின்னு ஃபோர்ஸாக இருக்கும்போது குளிக்கிறதுக்கு கூட மாட்டாங்க. இது மாதிரி அதாவது ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கும், அப்பப்போ என்ஜாய் பண்ணலாம். சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றும். இந்த ரெய்னி சீசன் ஸ்டார்டிங் டைமில் போனால் நல்லா செம்ம அட்வென்ச்சர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டோம்னா அதாவது ஸ்டெப்ஸ் இருக்காது, அங்கே இருக்க உள்ள பாதை தான் வந்து கொஞ்சம் கரடு முடா இருக்கும். கொஞ்சம் சேஃபாக போகணும், வழி கூட்டுச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆபத்து, அதனால் பொறுமையாக போகணும். அதே மாதிரி அதாவது பேகோடு போகிறீங்க அப்படின்னா ஒரு பாலிச்சின் கவரோடு கொண்டு போங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஹைட்லேருந்து ஊற்றும் போது பனிச்சாரல் மாதிரி அடிக்கும், ரொம்ப காற்றுக்கு வேகமாக அடிக்க. அப்போ வந்துட்டு பேக்லாம் நனைஞ்சிரும், ஏதாவது ஃபோன் திங்ஸ் எல்லாம் இருந்தால் சீக்கிரம் நனைஞ்சிரும். அதனால் ஏதாவது பாலித்தீன் கவர் மாதிரி கொண்டு போனீங்கன்னா சேஃபாக வச்சுக்கலாம். அதேமாதிரி அங்கே ஃபால்ஸ் கிட்டே போகும்போதும் அதாவது உள்ளே வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது ரொம்ப கொஞ்சம் தண்ணி வந்துட்டதுனால போக முடியல. ஆனால் 3 பேர் போனாங்க. நானும் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி அந்த பாறை வாரில் ஏறிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் ஆகும்போது நாங்கள் கிட்டே போகும்போது ரொம்ப ஃபோர்ஸ் ஊற்ற ஆரம்பிச்சு. சரி இன்னும் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எனக்கு முன்னாடி 3 பேர் ஆனால் உள்ளே போய் குகையிலேருந்து பார்த்தாங்க. அதாவது ஃபால்ஸுக்கு பின்னாடி அந்த பாறை இடுக்குலேருந்து குகை மாதிரி இருக்கும், அங்கே போய் பார்த்தா அறிவு ஊற்றுறது பயங்கர சூப்பராக தெரியும், நல்லா அட்வென்ச்சராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அதை வந்துட்டு பார்க்கணுங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுதுன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டி எதுவும் இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாக போனதுனால சரி ஏன் ரிஸ்க் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். பின்னாடி போ, பின்னாடி போ. போப்போ தெரியல, ஆனா மரம் மரத்து போ 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 உட்காந்து போறா. பின்னாடி போ, அங்க போ. இரு இரு இரு. Thank you.